கரூரில் 170 எழுபது கிலோ குட்காவை பதுக்கியது உடன் கள்ள லாட்டரி விற்பனையிலும் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கரூர் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இதில் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த வில்சன் பாபு என்பவர் நூற்றி எழுபது கிலோ தடை செய்யப்பட்ட குட்காவை சட்டவிரோதமாக வீட்டில் பதுக்கியது தெரியவந்தது இதனையடுத்து தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் வில்சன் பாபுவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதேபோல் கள்ள லாட்டரி விற்பனையிலும் ஈடுபட்ட புகழூர் பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை மண்மங்கலம் பகுதியைச் சேர்ந்த குமாரசாமி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கள்ள லாட்டரிகளை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்